வாருங்கள் சிவம் வாருங்கள். உட்காருங்கள். போராளிகள் தொழிலாளர் கோரிக்கை என்னவாயிற்று? அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட நிர்வாகம் ஏற்க மறுத்துவிட்டது. பிள்ளைவாள் வேறு இல்லை, வேதத்தில் தொடங்கிவிட்டது. இந்திய தொழிலாளர்களை எந்திரங்கள் என்று நினைத்து விட்டானா வெள்ளையன்? எந்திரங்கள் பழுதானால் இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் பழுதானால் யார் இருக்கிறார்கள்? நாம் இருக்கிறோம் சிவம், நாம் இருக்கிறோம். ஏழ்மையால் ஏற்படும் புரட்சி பயங்கரமான தொத்துநோய் என்பதை மறந்து விட்டார்கள் பரங்கியர்கள். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பிள்ளைவாள், உங்கள் பேச்சு கூட கேட்கவில்லை அவர்கள். சரி, நான் பேசி பார்க்கிறேன். இப்படி நேரங்கட்ட நேரத்துல போய் விளையாட்டுத்தனமா வெனைய தேடிக்கிட்டே கண்ணம்மா. என்னமோ, ஆண்ட புண்ணியத்தில் தப்பிச்ச ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் மேல உயிரியே வச்சிருக்கிற உங்க அப்பா கதி என்ன ஆகும்? கண்ணம்மா, 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 அத்தா நீங்களா? அத்தா உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? இல்ல கண்ணம்மா. அத்தா இப்போவாவது என்ன நம்புறீங்களா? நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்ல, நான் துரோகி இல்ல, நான் துரோகி இல்ல அத்தா. இல்ல கண்ணம்மா, நான் தான் உன்னை தவறா நினைச்சிட்டேன். மன்னிச்சிரு கண்ணம்மா, மன்னிச்சிரு. அப்பா இனிமே உயிர் நிம்மதியா போ. இல்லை கண்ணம்மா, இல்லை, நீ வாழ வேண்டியவன், எனக்காக நீ வாழ வேண்டியவன். ஆண்டவன் உன்னை கட்டாயம் காப்பாற்றுவான். அம்மா நீ தைரியமாக யார நம்பிய தான் தைரியமா இருக்க சொல்றீங்க? நான் ஒரு அநாத கண்ணம்மா. அப்பாவுக்கு உத்தியோகம் பெருசு, உங்களுக்கு தேசம் பெருசு, ரெண்டு பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறது விட நான் இறந்து போறதே நல்லதத்தா. கண்ணம்மா, ஆனா ஆனா ஒரே ஒரு ஆசை, நீங்க என் பக்கத்திலேயே இருந்தோம் என் உயிர் சந்தோஷமா பிரியும். கண்ணம்மா போதும் உன் பேச்சு, மனோகடுமையானது. என் உயிரை காக்க வந்த தியாக திருவிளக்கு நீ, நீ அணைஞ்சா எனக்கு எல்லாமே இருளடைஞ்சிடும். இதை பாரு, இதை பாரு கண்ணம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பா மனசு மாறும், நம்ம என்னமும் ஆயிரம் பேரங்கி விடிச்சாலும் இனிமே என் இரண்டு வந்தாலும் நம்ம அந்த அடிக்க முடியாது. அப்பா பார்த்தா கோவப்படுவார். நான் வரேன் கண்ணம்மா. அப்பா அடகாமி, நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உண்மையான மனசு எனக்கு இன்னைக்குத்தான் புரிஞ்சது. அம்மா கண்ணு, உன் வாழ்க்கை விட எனக்கு உத்தியோகம் பெருசலம்மா, இப்பவே என் வேலையை ராஜினாமா செய்யா. மாடசாமி, தாயில்லாத குழந்தையாச்சே, இத பத்திரமா அன்பா காப்பாத்தணுமே, நீ அலட்சியமா இருப்பேன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறதே என் சந்தோஷம். நீ மட்டும் இந்த பயங்கரமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா இறப்ப. நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். சப் கலெக்டர் ஆஷ்துரை சமரசம் பேச அழைத்திருக்கிறார். நமது பிள்ளை அவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு முடியும் வரை எல்லோரும் பொறுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்க பேரை கேட்டா தூத்துக்குடியே அலருது மிஸ்டர் பிள்ளை. எல்லாத்தையுமே கலக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, கலக்குவது உங்கள் வேலை, தெளிய வைப்பதுதான் எங்கள் கடமை. இந்த கோரணும் ஸ்ட்ரைக்கே நீர்தான் காரணம். பாவ் அன்எஜுகேட்டட் லேபர், அவங்கள உங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க. தவறு, தவறு. இருப்பவன் தரவில்லை, உழைப்பவன் வரவில்லை, இதுதான் நிலைமை. இதில் அரசியல் எதுவும் இல்லை. நீரும் சமரசம் பேச முயற்சிக்கவில்லை. பேசி தீருவதில்லையே பெரும்பாலும். கொழுத்தவன் கொடுத்தால் தான் இழைத்தவன் சிரிப்பான். முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே, முதலைக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று நீர் ஏனையா கவலைப்படுகிறேன்? லாபம் இல்லை என்பதில் புதுமை இல்லை, பழைய ஒப்பாரிதான். ஏழை மக்கள் செய்த வேலையால் வந்த வெகுமதி தானே இந்த ஆலையும் தோலையும் அதை சுற்றியுள்ள இரும்பு வேலையும். ஐயா, அவன் உங்களிடம் பங்கு கேட்கவில்லை, உயர் மாளிகை கேட்கவில்லை, உயிர் வாழும் அளவுக்கு ஊதியம் கேட்கிறான். அதை தர மறுக்கிறான் முதலாளி. இதற்கு பரிந்து பேச வந்து விட்டீர் அதிகாரி. பசியா? பசி, அது பத்தி எறியும் புது நெருப்பு. அதை காகிதத்தால் மூடி மறைக்க நினைப்பது ஆபத்தம். பேசி தீர்க்கலாம் என்பது பைத்தியக்காரத்தனம். துப்பாக்கியால் துரத்த நினைப்பது மிருகத்தனம். முதல்ல எல்லாத்தையும் வேலைக்கு வரச்சனும், பிறகு பார்க்கலாம். பார்க்கலாம், நொண்டி சமாதானம். இதை நீரே அவர்களிடம் போய் சொல்லு. நான் தப்பலை பெரிய ஆபீசர், அந்த கூலிக்கார பசங்கிட்ட நீரே பேச. அதை அடைச்சிட்டேன். யாரை பார்த்து கூலிக்காரர்கள் இருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கும் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் பொதுநல வேலைக்காரன் நீ. வாட்?
What you say? Yes, yes, you are a public servant. இப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சரி போ, நேர நான் பாத்துக்கிறேன். வேலை பார்த்து முதலில் வண்டியில இருக்கும் மனிதர்களை பார்க்க கற்றுக்கொள். வாழ்க வஉசி! வாழ்க வஉசி! வாழ்க நமது சிவம்! வாழ்க நமது சிவம்! தோழர்களே, நமது பேச்சு வெள்ளக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம். உங்களில் 500 பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். மில்லை மறுபடியும் திறக்கும் வரை 1000 குடும்பங்களுக்கு நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். வாழ்க வஉசி! வாழ்க வஉசி! ஆள் அசையவே இல்லை. நான் மிலிட்டரியை கொண்டு வர போறேன். பேஷ், நான் நினைச்சேன் நீங்க அதையே சொல்றேன். திவ்யமான யோசனை, வரைவாளுக்கு சொல்லணுமா என்ன? கங்கா, போதும் போதும் என்று சொல்லு வரை போடு. மனசா, கை நிறைய எடுத்து இலை நிறைய போடு. சாப்பிட வேண்டும். பெரியவரே, சாப்பாடு எப்படி இருக்கிறது? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. அப்படியா? ஆமா. பலே பலே ஐயா, கொஞ்சம் வர்றியடா. என்ன ஐயா, வாங்கின 60 மூட்டை அரிசியும் தீந்து போச்சு. ஐயா, தீந்து விட்டதா? வேதமூர்த்தி, நீ உடனே ஓட்டப்படாரம் புறப்பட்டு போய் அப்பாவிடம் நான் சொன்னதாக சொல்லி நமது நிலத்தை எல்லாம் விற்று பணம் வாங்கி கொண்டு வா. இருக்கிறது அந்த ஒரு நிலம், அதையும் விற்று. எது எப்படி ஆனாலும் சரி, தொழிலாளரின் பசி தீர வேண்டும். நானும் போய் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு எப்படியும் 10 நாளாவது ஆகுங்களே. 10 நாள் ஆகுமா? சரி, சமாளித்துக் கொள்ளலாம். மீனாட்சி, இங்க வா. தொழிலாளரின் பசி தீர வேண்டும், அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே, நீ வாழ்க, நீ வாழ்க. 2 நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம். இது போதாதே. டே பயிர்களே, வாருங்களுக்கு. ஏய் சடைப்பயலே ஆறுமுகம், உலகநாதா, உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேவை, கொடுக்கிறீர்களா? பலே கழட்டு. ஐயா, வேணாங்க ஐயா, குழந்தை நகையாவது இருக்கட்டும் ஐயா. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே பசியா இருக்கிறார்கள், நம் குழந்தைகளுக்கு நகைகள் எதற்காக? கொடு, இதை வைத்துக் கொண்டு ஆக வேண்டியது. கவனிப்போம். மார்பட அழைச்சிட்டு வர போன கடன்காரன் இன்னும் காணலையே. நானும் கிழமையுமா இன்னைக்கு என்ன சவர கல்யாணம் வேண்டியிருக்கு? லண்டன்ல இருந்து பெரிய துறையும் துரசானியும் இன்னைக்கு வரா. அவனுக்கு பேட்டி கொடுத்திருக்காடி, பேட்டி கொடுத்திருக்கா. இதோ பாருங்க, நீங்க செய்யறத வர வர கொஞ்சம் கூட நன்னா இல்ல. ஊரோட ஒட்டி வாழணும்னு பெரியவா சொல்லுவா, நீங்க என்னடா ஊரையே படைச்சுண்டு அந்த கடற்கார சட்டக்காரனோட சவகாசம் பண்ணிட்டு அசட்டு பிசட்டுன்னு என்னென்னமோ வளரி வைக்கிறேன். அது தீம்பாதான் வந்து முடிய போறது. அடியே கலெக்டரே, எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டடி, என்னை எதிர்த்து எவன் என்னடி செய்ய முடியும்? இதோ பாருங்க, தெய்வ பக்திக்கு அடுத்தபடியா மனுஷாளுக்கு தேசபக்தி கொஞ்சமாவது வேணும். ஏண்டி அப்படின்னா? எனக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்றியா? நான் என்ன, ஊரே சொல்றது. அது நீ நம்புறியா? அட மண்டும் மண்டும். அடியே, நம்ம தேசம் நன்னா இருக்கணும்னா வெள்ளக்காரர் நன்னா இருக்கணும்டி. இல்லாட்டா நம்ம வாழ்க்குள்ள 1000 கட்சியை வளர்த்துண்டு அடிச்சுண்டு அழிஞ்சு போயிடுவாடி, அழிஞ்சு போயிடுவா. 1000 உண்டுங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ நநீதி. 1000 உண்டுங்கு ஜாதி. பேஷ், ரொம்ப பிரமாதமா பாடுறியே. என்ன சங்கா, என்னடா பாட்டது? வந்தே மாதரம் சாமி. என்னடா அது வந்தே மாதரம்? இனிமே கும்பிடுறதுக்கு பதிலா வந்தே மாதரம்னு தான் சொல்லணும்னு எங்க சங்கத்துல தீர்மானம் பண்ணி விட்டேன் சாமி. தீர்மானமே செஞ்சுட்டேடா. தீர்மானம் ஏன் சாமி? உங்க சங்கத்திலையும் ஒரு தீர்மானம். நிறுத்த, அதிக பிரச்சனை. அந்த பாரதி பாட்டை பாடி சிவா கேட்டார், சிவா பேச்சை கேட்டு சிதம்பரம் கேட்டார்,
சிதம்பரம் பேச்சால ஊரே கெடுறது. சாமி காரியத்தை பாரு, சத்தம் உட்காரு சாமி. வந்தே மாதரம் அட பைத்தியார பேரே, விளையாட்டா பேசி வினையை தேடிக்காதடா. வந்தே மாதரம் சொல்றவா இல்ல புரட்சிக்காரு கலெக்டர் சொல்றாரா? அப்படி சொல்றது தவறுன்னு அந்த துறைக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க சாமி. வந்தே மாதரம் ஒன்னு சொல்லி குத்தம் இல்லடா. அந்த சிதம்பரம் உள்ள இப்படி பாமர ஜனங்களை எல்லாம் தூண்டிவிட்டு வேடிக்கை பாக்குற சுதேசி இயக்கம், கப்பல் கம்பெனி, மில் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் உயிருக்கே உழவைக்கிற வேலைடா. இது உள்ளூர் போலீஸோட போகாது, நாளைக்கு பட்டாளம் வர போறது. இதை பத்தி கலெக்டர் நானே சொல்லி இருக்கேன். நீங்களே சொல்லி இருக்கீங்களா? என்ன சாமி சொல்லி இருக்கீங்க? ஊர்ல கலகம் வரும், ஆகையினால ஜனங்களையும் சமாதானத்தையும் காப்பாத்த பட்டாளம் வந்தாத்தான் முடியும்னு சொன்னேன். பாரு, நாளைக்கே பாளையங்கோட்டையிலிருந்து நிறுத்தி வர போறது. ஏன் சாமி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அவனே மிலிட்டரிய கொண்டாடுறேன்னாலும் நீங்க வேண்டாம்னு இல்ல சாமி சொல்லணும். முட்டாள், எனக்கே புத்தி சொல்றியா நீ? வேறைய பாடுற செலவு ஆடாதீங்க சாமி. வந்தே மாதரம் இப்படி சொன்னா ஜெயில முடிச்சு போட்டுடுவாண்டா, அப்புறம் சுட்டு தள்ளுவா. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சங்கா எனக்கு எரிச்சல உண்டாக்குற நீ. தெரியாதுங்களே சாமி, கத்தி நல்லா தீட்டி இருக்கனே. கத்தி இல்லடா, கத்தி இல்ல உன் புத்தி. அது என்னமோ சாமி, வந்தே மாதரம்னு சொன்னாதான் எனக்கு வேலை ஓடுது, கத்தியும் கூறாகுது. வந்தே மாதரம், வந்தே. ஏன் சாமி நிறுத்தினா? சாமி பாதி வேலையில நிறுத்தினா பாவம் சாமி. வந்தே மாதரம், வந்தே மாதரம். என்ன தைரியம் உனக்கு? ஏன் எதிர்க்க? ஏன் வீட்டுல எத்தனை தடவைடா வந்தே மாதரம் போடுவேன்? இனி ஒரு தடவை வந்திய மாதிரம் சொன்ன நானே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அரசு பண்ண சொல்லுவேன். பீ கேர்ஃபுல். எங்க பண்ண சொல்லுங்க பாப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அயோக்கிய பயல போராடி சாமி. பெரிய பெரிய துறையெல்லாம் என்ன போடவேன்னு சொன்னதில்ல, நீங்க சொல்லிட்டீங்க. நான் போறேன் சாமியோ. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். செவ்வாய் இன்னும் ரெண்டு வரை சொல்லுங்க. அப்பா முனியா, நீயாவது மாயப்பா. கட்டுப்பாட்ட மீறினா இந்த தலைவர் சங்கம் உயிரை வாங்கிடுவாரியா? அப்பா சின்னம், ஒருத்தன் விட்ட தலைய இன்னொருத்தன் தொடுறது எங்க தொழில்முறைக்கே விரோதம்ங்க. ஐயோ சங்கா, சங்கா அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளைவாள் உங்களுக்குன்னா சொல்லுங்க, ஒண்ணுக்கு நாலு வரை எனாமா சவரம் பண்ணி விடுறேன். உங்க எஜமான் அப்படியே அவஸ்தப்படட்டும், அப்பதான் ஊரு நிலவரம் அவருக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். எஜமா எஜமா அழைச்சிட்டு வரல, ஒண்ணு முடியலீங்க எஜமா. எல்லாரும் ஒரே ஒத்துமையால பேசுறானுங்க, ஒரு வய கூட வரமாட்டேன்னு சொல்லு. போலீஸ் சொல்லியா? நீ போலீஸ் சொல்லியா? இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லி என்னங்க பிரயோஜனம்? நீ இருந்ததா என்ன பிரயோஜனம்? நான் என்னங்க செய்ய முடியும்? ஒரு குதிரை அழைச்சிட்டு வையா, வண்டி எல்லாம் கூட ஸ்ட்ரைக்கிங் அஜமா. சரி, நம்ம சொந்த குதிரை வண்டி கட்டிட்டு வாயா. நம்ம வண்டியா? ரோட்ல ஓட்ட விட மாட்டானுங்க. ஐயா நீ ஸ்ட்ரைக் பண்றியா இல்ல நீ ஸ்ட்ரைக் பண்றியான்னு? சரி, நான் நடந்தே போய் எங்கயாவது காரியத்தை முடிச்சுண்டு அப்புறம் வந்து பேசிக்கிறேன். என்ன எங்க போறே? யமலோகத்துக்கு. ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரம் ஆத்துக்கு வந்து சேருங்க. என்னடி சொன்ன? இப்படியே வெளிய போனா பாத்திரமா நாலு பேர் சிரிப்பா. எனக்கு வர கோபத்துக்கு வந்து என்ன பண்ற தம்பி? என்னமல்லாம பாத்து சொல்லுவான். என் கண்ணுள்ள போறே அவனுக்கு ஒரு காக்கட்ட போட்டுட்டா நிம்மதியா போகும். ஆமா செய்திட வேண்டியதான். நானும் ஊருக்கு போய் வந்து அவனை பாக்கவே இல்ல, வரட்டும் நான் சொல்றேன். ஆமா எங்கவே கையோட கொண்டு வந்திருக்கேன். மக்கள உங்களை பார்க்க வெட்டப்படுறாரு. வரவாய் மாடசாமி பிள்ளைவாள், தென்பாண்டி சூரரே, வெடிகுண்டு வீரரே, சவிச்சமா இருக்கிறோ. பெரியவங்களுடைய கட்டளை மீற முடியல, என்ன பண்றது? என்னென்னமோ நடந்து போச்சு. மீனாட்சி நம்ம சரித்திரத்தை பையனுக்கு கொஞ்சம் சொல்லு. நீங்க தான் சொல்லுங்களேன். அப்பா மாடசாமி,
வெள்ளக்காரன் சிறைக்கு போறதுக்கு முன்னால வீட்டு சிறைக்குள்ள இருந்து முதல்ல பழகிக்க. என்னது நம்ம வீடு சரியாக இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் பேசினா அந்த தம்பி பயந்துரு போகுது. யார் அவனா பயப்படுவான்? பயங்கர பயலாச்சாவன். இலை பெரியவங்க சொன்ன தட்டாது. நாடே அடிமைப்பட்டிருக்கும் போது எனக்கு எதுக்குங்க ஐயா கல்யாணம்? இலை உன்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெற்ற தாய், அப்புறம் தான் பிறந்த பொன்னாள். வயதான தாய்க்கு நீ ஒரே பிள்ளை. அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது பயந்தராது. நமக்கு தாய் தானே கண் கண்ட தெய்வம். அந்த தாயினுடைய மனம் குளிர என் தம்பிய போல இருக்கிற உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன வேணா சொல்லு. ஆமா தம்பி, சரி என்று சொல்லு. அவர் என்ன சொல்றது? சரி பிள்ளைவாள் வெற்றி வெற்றி. பாருங்கள் சிவம், பாருங்கள் அமருங்க. என்ன வெற்றி? தொழிலாளர்கள் கோரிக்கையை நிர்வாகம் ஒப்புக்கொண்டு விட்டது. அப்படியா? வேறு வழி இல்லாத ஒப்புக்கொண்டார்கள். சங்கர் ரியால் பிரமாதமான வேலை செய்து விட்டார். இப்ப வேலைக்கு ஏறுங்க, வேலையை நிறுத்தினாராம் மதிப்பு. அதுவும் நீ நிறுத்தி விட்டால் எல்லோரும் சிவாவை போல் ஆக வேண்டியது. பலே பலே, தொழிலாளர்கள் வெற்றி விழா, மாடசாமியின் திருமண விழா, ரெண்டையும் பிரமாதமா நடத்தி விடுறாங்க. எப்படி மாப்பிள்ள? என்ன ஐயா அது? கலெக்டர் விஞ்சனுடைய தடை உத்தரவு. நாம் நினைத்தபடி பிபின் சந்திரபால் விடுதலை தினத்தை கொண்டாடக் கூடாதா? ஐயா, நம்ம சுதேசி கப்பல் கம்பெனியில அவசர கூட்டம் போட்டிருக்காங்களா? உங்களை உடனே வர சொன்னாங்க. ஐயா என்னங்க? கல்யாண மாப்பிள்ளை நீ எங்க வந்தாய்? உனக்கு தடை உத்தரவல்ல, நீ போ சிவாவை வர சொல்போ. நீங்கள் அரசாங்க தடை உத்தரவை மீறப்போவதா? அதிகாரிகள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள். சுதேசி ஆர்வத்தால் விபினச்சந்திரன் விடுதலை தினத்தை கொண்டாடுவது ஆபத்து. ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே கஷ்டம். பணம் போட்ட பல பேரு கம்பெனியில இருந்து விளைவிக்கிறதா பயமுறுத்துறாங்க. நாம் செய்வது வியாபாரம், இதில் தேசியம் கூடாது. கப்பலோட்டி லாபம் சம்பாதிக்கும் அளவுக்கு சுதேசியம் பேசினால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை. சுதேசியம் என்பது சுதந்திர கோயிலின் திறவுகோலாக நான் மதிக்கிறேன். என்ன செய்வது? பெரும்பாலான டைரக்டர்கள் பயப்படுகிறார்கள். ஆமாம், அளவுக்கு மீறியே பயப்படுகிறார்கள். கம்பெனியின் நலத்தை கருதி நீங்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதுதான் நல்லது. அந்த அக்கறை எனக்கு மட்டும் இல்லையா? என்னால் நமது கம்பெனியின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தால் என்னுடைய உதவி காரியதரிசி பதவியை இப்பே ராஜினாமா செய்கிறேன். இதற்காக தேசப்பணியை என்னால் நிறுத்த முடியாது. எல்லோரும் யோசித்து முடிவு சொல்லுங்கள். அத்தா, இந்த விடுதலை தின கொண்டாட்டத்துல எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கத்தா. வேண்டாம் கண்ணு, உங்க ராஜாங்கம் வீட்டோட இருக்கட்டும். வீட்டுக்கு உழைக்கிறவங்க நீங்க, நாட்டுக்கு உழைக்கிறவங்க நாங்க. அர்த்தமா? வெற்றியோடு திரும்பி வாங்கத்தா. ஆமாம் தம்பி, நீயோ முன் கோவக்கார. ஜாக்கிரதையா நடந்துக்கப்போ, சின்ன சிறு ஒன்னதான் நம்பி இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. வந்தே மாதரம். வந்துட்டா மாப்பிள? வந்தே மாதரம், நானும் வந்துட்டேன். வாங்க புறப்படலாம். சுதந்திர வெற்றி திலகமா இது? ஆமாண்ணே ஆமா. இன்னையோட எனக்கு சுதந்திரம் வந்தாச்சு. என்ன உங்களுக்கு சுதந்திரமா? ஆமா, எனக்கும் சுதந்திரம் தான். ரிட்டையர் ஆயிட்டேன். தம்பி எனக்கு ஒரு கோடியை கொடுக்க. ஏட்டையா, இது உங்களுக்கு வேணாம். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேரம் புறக்க போறான். அவனுக்கு துப்பாக்கி பிடிக்க கத்துக் கொடுங்க. நாங்க வர்றோம். வீரர்களே, பங்கத்தின் வேங்கில் விருச்சந்திரபாலன் விடுதலை விழாவை கொண்டாடக் கூடாது என்று தடை உத்தரவு போட்டிருக்கிறது அந்நிய அரசாங்கம். தடையை மீறி நாம் விழாவை நடத்துகிறோம். எதுவரையும் அஞ்ச வேண்டாம், நாம் இருக்கிறோம். நல்லுயிரிந்தும் நாட்டின் மானத்தை காப்போம். தேச தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்வோம். வெல்க நமது சுதந்திர போர். வாழ்க நமது பாரதம். Revolution. Everywhere revolution.
கலெக்டர் வீழ்ச்சி இருக்கும் போது ரெவல்யூஷன். நான்சென்ஸ். மிஸ்டர் ஆஷ். எஸ் சார், போலீஸ் மிலிட்டரி எல்லாம் ரெடி சார். தடை உத்தரவு போட்டுட்டேன். தூத்துக்குடி முதலிய ஊர்கள்ல அமல் நடத்த ஆர்டர் அனுப்பிட்டேன். இந்த முறை இவங்களை ஒலிக்கல இந்த ஜில்லா நிர்வாகத்தையே நாசமாக்கிடுவாங்க சார். டோன்ட் ஃபியர் மிஸ்டர் ஆஷ், டோன்ட் ஃபியர். பணக்காரு, பட்டதாரி, ஜமீன்தார் எல்லாம் நம்ம சைடு. ஆஃப்டர் ஆல் சிதம்பரம் பிள்ளை ஃபூல். அவனை தூக்கு போட்ட கூட ஈவன் இஃப் யூ ஹேங் ஹிம் நோபடி இஸ் கோயிங் டு கேர் ஃபார் ஹிம். சில கூலி பசங்க கூச்சல் போடுவாங்க. யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தம். காண்ட் யூ? எஸ் சார், எஸ் சார். அவங்க வந்திருக்காங்க சார். யார் மேன்? ஏன் அப்படி நாரிங்கிறே? வந்தே மாதிரம், வந்தே மாதிரம. இடியட்ஸ். இன்னொரு தடவை அப்படி சொன்னேன், டிஸ்மிஸ். ஓ, கொண்டு வா. மிஸ்டர் விஞ்ச், என்ன சமாச்சாரம்? ஏன் அழைத்தீர்? ஓ மிஸ்டர் பிள்ளை, கலெக்டர் மதிப்பு கொஞ்சம் கூறவில்லை. நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பெக்ட். உண்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உமது அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம். ஓ திஸ் மேன், ஓ இந்த பரதேசி மேன் பேருதான். யார் பரதேசி? இங்கு குடியேறிய பிற நாட்டாருக்குத்தான் பரதேசி என்று பெயர். இவர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர், சுப்பிரமணிய சிவம். என்ன மேன்? மிஸ்டர் சுவர்மணிய சிவம். என்ன? மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள். பாவம், தமிழ் அறியாதவன். போய், சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள். நான் ஜீவனுள்ள சிவம் ஐயா, சிவம். சாரி மிஸ்டர் சிவம். என்ன மேன், நீங்க போற இடம் எல்லாம் ஒரே ரகல் இருக்குது. ஏன்னா இது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற நாடு நினைச்சீங்களா, இல்ல உங்க சொந்த வீடு நினைச்சீங்களா? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். உங்கள் பேராட்சியில் இதை பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள். எஸ் எஸ், நாங்க காடு ஆக்கி போட்டோம். அதை நீங்க சுடுகாடு ஆக்க பாக்குறீங்க இல்ல? மனுஷன் வாயில நல்ல வார்த்தையே வராது போல் இருக்க. எப்படி மேன் வரும், எப்படி வரும்? இதோ போலீஸ் ரிப்போர்ட். நீங்க சட்டத்தை மீறி எவ்வளவு பெரிய குத்தம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? தெரியுமா? நீங்க பயங்கரவாதிங்க. உங்களை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. உன் உள்ளம் தான் ஆதிக்க சூடு பிடித்து எரிகிறது. நம்மை பார்த்ததுமே எரிகிறதா? நாங்கள் என்ன நெருப்பா? நெருப்ப கேட்கிற எரிமலை நீங்க. நீங்க நடந்த பூமி என்ன அடுங்குது? பேசுனா புரட்சி வருது, எழுதினா கழகம் வருது. மந்திரவாதிங்க மாதிரி ஜனங்களை ஆட்டி வைக்கிறீங்க, ஆட்டி வைக்கிறீங்க. என்ன மேன், என்ன நியூஸ் என்ன? இல்லை, எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை கொடுநெருப்பை ஆத்தி குளிர வைக்கும் பெருமழைதான் எங்கள் பேச்சும் செயலும். உங்க பேச்சு கேட்டால் செத்த பணம் கூட இழந்து வந்து சுதந்திரம் எங்கே, சுதந்திரம் எங்கே கேக்குது மேன். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். உறங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் லட்சியம். விடுதலை போராட்டம், அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன மேன் தெரியும்? யாரை மேன் கேட்கிறாய்? மற்றொரு உரை கேட்காதே. உங்கள் இனத்தவர் காடு மேடுகளில் சுத்திய அந்த நாட்களிலேயே அறிவு திறம்படைத்து அரசியல் நெறிவகுத்து பாராண்ட பரம்பரையின் வீர புதவர்கள் நாங்கள். புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். சட்டத்தில் உள்ள எல்லா குற்றங்களும் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக ஜெயில் வெயிட் பண்ணுது மேன், ஜெயில். பயங்கர சிறை. சிறை என்ன சிறை? வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. ஏன் வீரன் பெயர் சொன்னதும் வெள்ளை உடல் நடுங்குகிறதா? உன்னால அட்மினிஸ்ட்ரேஷனே கேட்டு போச்சு. நோ பீஸ் மேன், நோ நிம்மதி. நிம்மதியே இல்லை. இனி என்றுமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கும் ஓய்வில்லை. இதெல்லாம் உமக்கு புரிய போவதுமில்லை. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜில்லா உச்சே வெளியே போகணும். அது மட்டுமில்லை, அது மட்டுமில்லை. பாலிடிக்ஸ் பத்தி, அரசியலை பத்தி பேச மாட்டேன். ரைட்டிங்ல எடுத்து கொடுக்கணும், எடுத்து கொடுக்கணும். எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சுரிமைக்கு தடையா? இனி நாட்டு ஊமைகள் கூட உனது கொடுங்கோலை பற்றி பேசும், பறைசாற்றும். அப்படி நான் என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களை சுதேச பக்தி கொள்ள சொன்னேன். விதேசி பொருளை வெறுக்க சொன்னேன். வியாதிக்கு மருந்து என்று சொன்னேன். சும்மா இருந்த ஜனங்களை தூண்டிவிட்டேன், தூண்டிவிட்டேன். இல்லை, பயமன்னும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன். அதிகாரத்தை அவமானப்படுத்தினே. இல்லை, அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன். பல தடவை எச்சரிக்கை செஞ்சேன், தரை உத்தரவு போட்டேன், கேட்கல. கேட்க மாட்டே. காட்டாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம், அவமானம். அதுவே உமது ஆட்சிக்கு யாம் தரும் வெகுமானம். செய்ததும் குற்றம், இப்ப செய்ததும் குற்றம். குற்றம் தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அக்குற்றத்தை
இந்நாட்டு 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டே இருப்போம். பேசாதே மேன், பேசாதே. பேச வைக்கிறாய். இதெல்லாம் இன்னொரு மாபெரும் புரட்சி செய்திருக்கேன். அதென்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். பெங்கால கலகம் செஞ்ச அந்த வந்தே மாதிரம் ஓயாம சொல்லிருக்கே, சொல்லி கொடுத்திருக்கே. வந்தே மாதிரம் அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரிய வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாக வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதிரம். என்னப்படியா சொல்லணும்? புருஷனை பம்பரமா ஆட்டி வைக்க வேணாமோ? சித்தப்பா சரி, நீர் போகலாம். சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் பெயர்? தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. உமது தொழில்? தொழில். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது இருத்தல். ஓ, நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ? ஆமாம். சிதம்பரம் பிள்ளை, சிவா, இவர்களை உமக்கு தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே? சிவம், சிதம்பரம் இருவரும் என் இரு கண்விழிகள். இவர்களை இழந்தால் பாரதி பார்வையற்ற குருடனாவாம். இவர்கள் பிரசங்கங்களை நீர் கேட்டிருக்கிறீரா? நான் மட்டுமென்ன, நாடே கேட்டது, நல்லுணர்வு பெற்றது. நீர் உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதுண்டா? ஓ, அதைவிட வேற என்ன வேலை எனக்கு இருக்கிறது? என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தலை சிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன. அது அரசனிந்தனையான பேச்சு என்று கோர்த்து கருதுகள். அவர்கள் அரசரை பற்றி பேசவே இல்லை, எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியும் தான் பேசினார்கள். அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது, நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? பேசிக்கொண்டார்கள். அதை மீறுவது குற்றம், அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறா? சத்திய போர் செய்யும் சுதந்திர வீரர்கள் ஆபத்தை கண்டு அஞ்சுவதில்லை. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனி என்றோம். உமது பத்திரிகையில் நீர் அரசாங்கத்தை தாக்கி எழுதியதா? உண்மையும் ஒரு ராஜத்வேஷி என்று நான் கூறுகிறேன். கூறிக்கொள்ளும், நன்றாக 400 முறை கூறிக்கொள்ளும், கவலை இல்லை. சரி, நீர் போகலாம். போகிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிய சிவம் என்பவர் தடை உத்தரவை மீறி ராஜத்வேஷ குற்றம் செய்திருப்பதால் அவருக்கு இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 10 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை விதிக்கிறேன். ஓட்டப்பிடாரம் விஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜநிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கோர்ட் கருதுவதால் இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 20 வருஷ தீவாந்திர தண்டனை விதிக்கிறேன். சுப்பிரமணிய சிவத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டிய குற்றத்திற்கு இந்தியன் பினல் கோட் 153A செக்ஷன் படி அவருக்கு 20 வருஷ தீவாந்திர தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஆக 40 வருஷ தண்டனையையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன். உன்னை பிடித்து நான் எப்படி அப்பா உயிரோட இருப்பேன்?
கிழக்கான 40 வருஷம் கடுங்காதும் அந்த ராமனுக்கு 14 வருஷம் தானே. நடந்ததெல்லாம் மறந்துட்டு ராமா கிருஷ்ணன்னு வேலைய பாருடா மாப்பிள்ள, வேலைய பாரு. பொன்னம்மா என்னம்மா பண்ற? இதோ வந்துட்டேன் சித்தப்பா. பொண்ணு பயப்படாதம்மா, மாப்பிள்ள அப்படித்தான் பயமுறுத்துவார். புரட்சி ஜுரம் கொஞ்சம் அதிகமா காயுது அவ்வளவுதான். மாமா, கப்பல் ஒட்டிய தமிழர் தலைவரை சிதம்பரம் பிள்ளையை தண்டித்தால் நாடு பொறுக்காது மாமா. தாயாக போறோம், அவளை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. நீ எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? செய்றேம்மா. நீ எனக்கு ஒரே பிள்ளை, உன் கையினால குள்ளி வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமாப்பா. அப்படி செய்யலையான என்னஞ்சு வேகாத தம்பி, செய்வியாடா செய்வியாப்பா. கவலைப்படாதீங்க, நான் எங்க இருந்தாலும் காத்தா பறந்து வந்துடுவேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை செய்யவே தீர்வேன். இது சத்தியம், சத்தியம். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை போலீஸ் தேடிட்டு வரணும் மாப்பிள்ளை. நீ ஓடிப்போ, கண்டனத்துல சுடுபடியான உத்தரவு மாப்பிள்ளை. நீ போகணும் பரவாயில்லை, உங்களை விட்டுட்டு நான் எப்படியம்மா போவேன்? நீ எப்படியா தப்பிச்சு போயிட? மாப்பிள்ளை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளை, நீங்க போங்க மாப்பிள்ளை. நாங்க கவனிச்சுக்கிறோம்.
நீங்க போயிடுங்க அம்மா 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 போயிடுப்பா சிவகாமி 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 ஐயோ சிவகாமி நீ போயிட்டே சிவகாமி எங்க இருந்த பையன் மாடசாமி திருநெல்வேலிக்கு போறவன் திரும்பி வரவே இல்லைங்க அபாண்டமா போய் சொல்லாதீங்க அம்புடுவேன் இப்ப அவங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து கட்டில பேசிக்கிட்டு இருந்தா என் கண்ணால பார்த்தோம் சார் அதுக்குள்ள எங்கேயோ பதுங்கிட்டா அம்புடுவேன் உள்ள போய் நல்லா தேடி பாருங்க வாங்க யாரு மேம் இது என் தங்கச்சி சார் மகனை காணாங்கிற ஏக்கத்துல இறந்து போச்சு சார் ராஜத்ரோகிய பெத்த வகதி எல்லாம் இதுதான் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார் தியாகமே உருவான வீரத்தாய படிக்காதீங்க சார் வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் சார் எங்கேயோ வெளியேறிட்டோம் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க மாடசாமி வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் ஒரு சீக்ரெட் மேட்டர் உனக்கு நானே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மாடசாமி பைய அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் நம்ம இந்த டெட் பாடியோட போய் சுடுகாட்டுல வெயிட் பண்ணிக்கிறதா மாடசாமி இங்க வருவான் கையை மெய்யுமா புடிச்சு புடலாம் புரிதே வெரி குட் வெரி குட் இந்த பாடியை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போங்க வேண்டாம் சார் வேண்டாம் சார் எங்க இஷ்டப்படி அடக்கஞ்சிய உத்தரவு கொடுக்க சார் ஏய் முன்சாமி கன்சாமி ஏன் பாடிக்கிறீங்க தூக்கம் ஐயோ சுடுகாமி ஐயோ ஆமா தயாராதீங்க என்னடா இது மாரசாமி வருவான் குடிச்சுக்கலாம்னு சொன்னடா எங்கடா இன்னும் காணோம் வருவான் பொறுத்து இருந்து பாரு சுடுகாட்டுல அலறி என்ன அதிர்ச்சியில அழுத்தாவே சரி சரி இனிமே எங்க அவன் வர போறான் வேக நடமாடுற நேரமாச்சு நாமே குள்ளிய வச்சு போட்டு புறப்பிடுவோம் வாங்கடா சரி மன்னார் சாமி நீ தான் சொந்தக்காரன் நீயே வச்சு போடு என்னைய வைக்க சொல்ற பரவாயில்ல வைப்பா சரி சரி சாயந்தரம் திறந்து மண்ணெண்ணெய் அதுல ஊத்து சரி வாண்டான்னா வருத்தப்படுவ ஊத்துற என்னையா இது லாந்தர் அணைச்சு போட்டிய கொள்ளி வைக்க கூட தெரியலையே மண்டு மண்டு அட சும்மா முன்ன பின்ன கொள்ளி வச்சா தரடா எனக்கு தெரியும் அது சரி சரி போய் அதோ அந்த லாந்தர் எடுத்துட்டு வா அந்த லாந்தரையா இந்தா வர்றேன் இருங்க என்னடா மரம் மாதிரி நிக்கிற வையடா கொள்ளிய நம்ம கதை தான் உனக்கு புரியும்